Zombie Apocalypse. Hello friends, இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற மாதிரி நேந்திர சிப்ஸ் வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நேந்திரம் காய் வாங்கிக்கோங்க. இப்படி அழுத்தி பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கணும். அந்த மாதிரி காய் யூஸ் பண்ணாதான் நமக்கு சிப்ஸ் டேஸ்டா இருக்கும். காயோட ரெண்டு எண்ட்ஸும் கட் பண்ணிடுங்க. நான் நைஃப் யூஸ் பண்ணி தோல் எடுக்கிறேன். நீங்க பீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நேந்திரம் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் மோஸ்ட்லி அதை நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட நேந்திரம் காய் இருந்தால் போதும், நமக்கு 5 மினிட்ஸ்லேயே சிப்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம வீட்லேயே பண்ணுறதால இது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். தோல் ஃபுல்லாக இப்படி எடுத்துடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் 25%, நார்மல் எண்ணெய் 75% எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுத்தமாக பிடிக்காதுன்னா நார்மல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நேந்திரம் காய் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா இருக்க மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிப்ஸ் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உப்பு மஞ்சள் தூள் தண்ணி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கலர் ஈவனாக கிடைக்கும். பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. சிப்ஸை வெளியே எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் உன்னை உடைச்சி காட்டுறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேனல் சிஸ்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.